வெல்கம் லெட்ஸ் வி ஆர் கோயிங் டு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அதில் நம்ம இப்போ பார்ட் டூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் நாங்களுக்கு கொடுத்துட்டேன் இப்போ பார்ட் டூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த டார் லேண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லேனோட ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் தான் லேனோட ஃபுல் ஃபார்ம் ஆப்ஷன் பி ஓகே நம்மளோட டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கில் மொத்தம் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் இருக்குது பேன் மேன் பேன் பர்சனல் ஏரியா நெட்ஒர்க் லல் ஏரியா நெட்ஒர்க் மெட்ரோபொலிட்டன் ஏரியா நெட்ஒர்க் வைட் ஏரியா நெட்ஒர்க் ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி லோக்கல் ஏரியா நெட்வொர்க் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த த்ரோ இஸ் ஷேர் த டேட்டா ஆஃப் டூ கம்ப்யூட்டர் அதாவது ரெண்டு கம்ப்யூட்டருக்கும் இடையில நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணுறது எது இது தான் வந்து நம்ம கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கோட மீனிங் ஸோ இதோட ஆன்சர் வந்து நெட்ஒர்க் ஆப்ஷன் பி தேர் ஆர் மெனி வேஸ்ட் டு ஷேர் டேட்டா பிட்வீன் டூ கம்ப்யூட்டர்ஸ் பட் எ நெட்ஒர்க் கனெக்ஷன் இஸ் எஸ்டப்ளிஷ்டு பிஃபோர் த டேட்டா ஷேரிங் நெக்ஸ்ட் கொஸ்டின் த மேம் லென்த் ஆஃப் ஐபிவி ஃபோர் டேட்டாகிராம் மொத்தம் டேட்டாகிராமில் ரெண்டு டைப்ஸ் வந்து இருக்குது ஐபிவி ஃபோர் ஒன்று ஐபிவி சிக்ஸ் ஒன்று அதில் நம்ம இங்கே கேட்டிருக்கிறது ஐபிவி ஃபோரோட மேக்ஸிமம் லென்த் கேட்டிருக்காங்க நமக்கு மினிமம் லென்த்தும் கேட்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லென்த் வந்து டுவெண்ட்டி பைட்ஸ்லேருந்து சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் த்ரீ ஃபைவ் இதான் வந்து நம்மளோட லென்த்து ஸோ நமக்கு மினிமம் கேட்டாங்கன்னா டுவெண்ட்டி நீங்கள் கொடுக்கணும் மேக்ஸிமம் கேட்கும்போது நமக்கு சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் த்ரீ ஃபைவ் நம்மளோட ஆன்சர் இங்கே கேட்டிருக்கிறது ஸோ அது வந்து ஆப்ஷன் தான் நமக்கு இருக்குது ஆப்ஷன் சி ஐவிபி ஃபோரோடது ஓகே ஐவிபி ஃபோர்னு பார்க்கும்போது நமக்கு மொத்தம் ஃபோர் பார்ட்ஸ் இருக்கும் ஓகே ஃபோர் ஆக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம டாட் வச்சு அதை வந்து பிரிச்சுருப்போம் ஃபோர் பார்ட்ஸ் இருக்கிறதா ஐவிபி ஃபோர் ஓகே இப்போ ஐவிபி சிக்ஸ்னு வரும்போது நமக்கு இந்த மாதிரி எயிட் ஆக்ட்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ அதுவும் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்க சான்சஸ் இருக்குது ஃபோர் ஆக்ட்ஸ் இருந்தால் அது ஐவிபி ஃபோர் எயிட் ஆக்ட்ஸ் இருந்தால் அதுதான் ஐவிபி சிக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் குட் பி வேலிட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஐசிஎம்பி ஸோ ஃபுல்ஃபார்ம் வந்து இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால் ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் வந்து வேலிட் ஸ்டேட்மெண்ட் கீழே கொடுத்துருக்கதில் எதுன்னு கேட்டிருக்காங்க நம்மளோட ஆன்சர் வந்து பி இது வந்து இது வந்து ஃபஸ்ட்டு இட் இஸ் அ நெட்வொர்க் லேயர் ப்ரோட்டோக்கால் எதுனா இந்த இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால் அப்படின்றது நெட்வொர்க் லேயரோட ப்ரோட்டோக்கால் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் எரர் ஹேண்ட்லிங் இன் த நெட்ஒர்க் லேயர் ஓகே அண்ட் இட் இஸ் ப்ரைமரிலி யூஸ்ட் ஆன் நெட்வொர்க் டிவைஸஸ் சச்சஸ் ரூட்டர்ஸ் ஸோ ரூட்டர்ஸ் தான் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணுறோம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நம்ம கொடுத்துருக்கோம் ஏ ரீடைரக்ட் மெசேஜ் இஸ் யூஸ்ட் வென் ஏ ரூட்டர் நோட்டீஸ் தட் த பேக்கெட் சீம்ஸ் டு ஹேவ் பீன் ரூட்டர் லா ராங்லி இந்த ரூட்டரோட ஒர்க் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு பேக்கெட் வந்து நம்ம கொடுத்துருக்குற ரூட்டில் இருந்து ஒரு ரூட் வந்து செலக்ட் பண்ணியிருப்போம் அந்த ரூட்லேருந்து பேக்கெட்ஸ் வந்து கரெக்டாக சென்ட் ஆகுதா அப்படின்றத பார்க்குறதா இந்த ரூட்டரோட டியூட்டி அதுதான் வந்து நம்ம அஸ் ஐசிஎம்பி இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் நெக்ஸ்ட் கொஸ்டிங் இந்த ஐபி நெட்வொர்க் ஒரு ஒரு நெட்ஒர்க்கோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஐபி அட்ரஸ் ஓகே இது வந்து என்ன அட்ரஸ் கீழே இருக்கிறதோட மேட்ச் ஆகுன்னு கேட்டிருக்காங்க ஓகே நீங்கள் நெக்ஸ்ட்லாம் ரீட் பண்ண தேவை இந்த அட்ரஸ் வந்து கீழே இருக்கிறதுல எந்த அட்ரஸோடு மேட்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும் இதை பார்க்கும் போதே நமக்கு மொத்தம் நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் டி அண்ட் கிளாஸ் இ மொத்தம் 5 அட்ரஸ் வந்து இருக்கு ஸோ இதோட ஸ்டார்டிங் எண்டிங் ஓகே இது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் எதுனா சாரி இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்களேன் டெசிமல் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா அதாவது 1லருந்து 1, 2, 6 இது வந்து கிளாஸ் ஏக்குள்ளது அடுத்து ஒன் டுவெண்ட்டி இருந்து ஒன் நைன்டி ஒன் அப்படி வந்ததுன்னா கிளாஸ் பியோடது ஒன் நைன்டி த்ரீலேருந்து டூ டூ த்ரீ வந்ததுன்னா கிளாஸ் சி அடுத்து கிளாஸ் டி அப்படின்றது டூ டூ ஃபோர்லேருந்து டூ த்ரீ நைன் ஸோ இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் நம்மளோட நம்மளோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன வந்திருக்கு ஒன் நைன்டி டூ ஸோ இங்கே பாருங்கள் ஒன் நைன்டி டூ அப்படின்றது கிளாஸ் சியோடது கரெக்டாக கிளாஸ் சீனா நமக்கு எப்படி வந்திருக்கணும்னா இங்கே பிடிச்சிருக்காங்க பாருங்கள் கிளாஸ் சி வந்து டூ ஃபிஃப்டி ஃபைவ் டாட் டூ ஃபிஃப்டி ஃபைவ் டாட் டூ ஃபிஃப்டி ஃபைவ் டாட் ஜீரோ இந்த மாதிரி த்ரீ டூ ஃபிஃப்டி ஃபைவ் வந்து டாட் ஜீரோ மட்டும் கடைசியில் இருக்கணும் இப்போ பி அப்படின்றது ரெண்டு டூ ஃபிஃப்டி ஃபைவ் ரெண்டு ஜீரோ இருக்கும் கிளாஸ் ஏ அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி ஃபைவ் அடுத்து ஜீரோ 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 இருக்கும் ஸோ இது நம்ம மனப்பாடம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது இந்த ரேஞ்ச் டெசிமல் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்களா இது மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் டி சாரி கிளாஸ் கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி அண்ட் கிளாஸ் டிக்கு இந்த ரேஞ்ச் மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எந்த கிளாஸ்க்குள்ளதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது பார்க்கும்போது ஒன் நைன்டி டூ நமக்கு கிளாஸ் சியோடது ஸோ கிளாஸ் சின்னு வரும்போது நம்மளோட ஆன்சர் த்ரூ சாரி த்ரீ டூ ஃபிஃப்டி ஃபைவ் வந்திருக்கணும் லாஸ்ட்டு ஸோ வந்துருக்கணும் நம்மளோட ஆப்ஷனில் அப்படி எதுவுமே இல்லை இங்கே தப்ப ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நன் ஆஃப் தீஸ் கொடுத்துருக்கணும் நான் அதனால ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சரே கொடுத்துருக்கேன் டூ ஃபிஃப்டி ஃபைவ் டாட் டூ ஃபிஃப்டி ஃபைவ் டாட் டூ ஃபிஃப்டி ஃபைவ் டாட் ஜீரோ இதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகே இந்த ரேஞ்சு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இங்கே வந்து டூ நைன்டி டூ தான் இருக்கணுன்றது இல்லை மேபி இங்கே வந்து டூ ஹண்ட்ரட் நம்ம வந்து கொடுத்துருந்தாலும் கிளாஸ் சி தான் ஓகே இந்த ரேஞ்ச் இதுக்குள்ளே இருந்தாலே அது கிளாஸ் சியோடது நெக்ஸ்ட் கொஸ்டின் வென் த மெயில் சர்வர் சென்ட்ஸ் மெயில் டு அதர் மெயில் சர்வர் இட் பிகம்ஸ் ஸோ எது மூலமாக நம்ம சென்ட் பண்ணுவோம் அப்படின்னா எஸ்எம்டிபி கிளைண்டில் தான் நம்ம சென்ட் பண்ணுவோம் ஒரு மெயில் சர்வர்ல இருந்து இன்னொரு மெயில் சர்வருக்கு சென்ட் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா அது கிளைண்ட்டு தான் சென்ட் பண்ணுவாங்க நம்மளோட ஆன்சர் எஸ்எம்டிபி கிளைண்ட் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் த லென்த் ஆஃப் அண்ட் IP, IPV6 address அட்ரஸ் ஸோ ஐபிவி சிக்ஸோட அட்ரஸோட கேட்டிருக்காங்க நான் உங்களுக்கு ரெண்டுமே கொடுத்துருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபோர் அண்ட் சிக்ஸ் ரெண்டு வருஷன் இருக்குதுன்னு ஃபோரோட அட் அட்ரெஸ் சைஸ் வந்து தேர்ட்டி டூ பிட் சிக்ஸோடது ஒன் டூ எயிட் ஒன் எயிட் இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து சிக்ஸோடது ஸோ நம்மளோட ஆன்சர் ஒன் 128 எயிட் பிட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்சிடர் த ட்விஸ்டர் பேர் அடுத்து மைக்ரோவேவ் அண்ட் சேட்டிலைட் ரிப்பீட்டர்ஸ் அனலாக் ட்ரான்ஸ்மிஷன் ஃபைபர் ஆப்டிக்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க பட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம் விச் ஆஃப் த அபோவ் ஈஸ் கன்சிடர் ஆஸ் அ சிக்னல் டிரான்ஸ்மிஷன் மீடியம் இஸ் டேட்டா கம்யூனிகேஷன் நம்ம டிரான்ஸ்மிஷன் மீடியம் இருக்கு இல்லையா அதில் நிறைய டைப்ஸ் பார்த்தோம் ஸோ மேலே கொடுத்துருக்கதில் எதெல்லாம் அந்த மீடியம் டைப்ஸில் வந்து வருதுன்னு கேட்டிருக்காங்க நமக்கு ட்விஸ்டர் பேர் கேபிள் அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் சாட்டிலைட் அனலாக் சிக்னல் சாரி அனலாக் சிக்னல் அப்படி வரும் ஃபைபர் ஆப்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வயர்டு அன்வயர்டுன்னு ரெண்டு பார்த்தோம் கரெக்டாக ஸோ ஒயர்டில் வர்றது தான் ட்விஸ்டர் பேர் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் அண்ட் குவாக்சிக்கல் கேபிள் ஒன்று வரும் அது இங்கே கொடுக்கல அதுக்கப்புறம் நமக்கு வயர்லெஸ்ஸில் வர்றது வந்து மைக்ரோவேவ் சாட்டிலைட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ளூடூத் இந்த மாதிரியெல்லாம் பார்ப்போம் ஸோ ஒன் டூ அண்ட் ஃபைவ் தான் வந்து நமக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் டைப்பில் இருக்குது ஸோ ஒன் டூ ஃபைவ் நம்மளோட ஆன்சராக இருக்கும் ஆப்ஷன் சி ஒன் டூ ஃபைவ் நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அட்ரஸ் பிலாங் கிளாஸ் ஏ ஸோ கிளாஸ் ஏயோடது கேட்டிருக்காங்க கிளாஸ் ஏ நான் ஆல்ரெடி சொன்னேன் கிளாஸ் ஏயோட ரேஞ்ச் வந்து ஒன்னில் இருந்து ஒன் டொண்ட்டி சிக்ஸ் ஸோ இது நம்ம பார்க்கணும் பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆக்ட்டு தான் பார்க்கணும் ஓகேவா ஒன்லேருந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு ஒன் தான் ஆப்ஷன் தான் மற்ற எல்லாமே அதோட அதிகமாக இருக்குது ஸோ நம்மளோட ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஐபிவி ஃபோர் அட்ரஸ் ஸோ ஐபிவி ஃபோர் அப்படின்னாலே நமக்கு ஃபோர் ஆக்ட் இருக்கணும்னு தெரியும் அதுக்கப்புறமாடு இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜீரோலருந்து டூ ஃபிஃப்டி ஃபைவ்க்குள்ளே இருக்கணும் இதான் வந்து ரேஞ்சு ஐபிவி ஃபோரோடது ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் டூ ஃபிஃப்டி ஃபைவ் குள்ளே இருக்குது பட் இதோட ஆக்ட் பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆக்ட் இருக்குது ஸோ இது வந்து ஐவிபி ஃபோர் கிடையாது செகண்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன் கொடுத்துருக்காங்க ஸோ இது கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்குது இதோட பெஸ்ட் ஆன்சர் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் போயிடுச்சு நமக்கு டூ ஃபிஃப்டி ஃபைவ் தான் ரேஞ்சு ஸோ இதுவும் ஃபால்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே நம்பர்ஸ் வந்து நமக்கு பைனரி நம்பர்ஸில் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுவுமே நமக்கு ஆன்சர் வராது லாஸ்ட் ஆன்சர் பாருங்கள் டூ ஃபிஃப்டி ஃபைவ் குள்ளே இருக்குது அதே மாதிரி ஃபோர் ஆக்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து தான் நம்மளோட ஆன்சர் ஓகே ஐவிபி ஃபோரோட அட்ரஸ் இதுதான் வேலிட் அட்ரஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐபி அட்ரஸ் கேன் பி யூஸ்டு ஆஸ் லூப் Address அட்ரஸ் லூப் பேக் அட்ரஸோட ரேஞ்ச் நான் சொல்கிறேன் இங்கே பாருங்க ஒன் டுவெண்ட்டி செவன் ஜீரோ ஜீரோ ஒன் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒன் டுவெண்ட்டி செவன் டூ டொன் டூ இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கலாம் இதுதான் லூப் பேக் அட்ரஸோட ரேஞ்ச் ஓகே அதோட ரேஞ்ச் ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஆன்சர் இதுதான் கரெக்டாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன் டூ செவனில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும் அதான் நமக்கு ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும் நமக்கு இந்த ரேஞ்ச் கரெக்டாக இருக்குது ஸோ ஆப்ஷன் பி நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் த டர்ம் வேன் ஸ்டாண்ட்ஸ் வாரம் ஆல்ரெடி வந்து லேனுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதுதான் பார்த்தோம் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் இப்போ வேன் கொடுத்துருக்காங்க வேனோடது ஒய்டு ஏரியா நெட்ஒர்க் ஆப்ஷன் சரிங்க நெட் இருக்கோ ஒய்ட் ஏரியா நெட்ஒர்க் ஆப்ஷன் சி next question which of the following cannot be used as a medium for 802.3 ethernet so டூ த்ரீ ஸோ இந்த ஈத்தர்நெட்டில் நம்ம எது யூஸ் பண்ண மாட்டோம் எந்த டிவைசஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் எந்த மீடியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா தின் கேபிள் பர் கேபிள் ஃபைபர் ஆப்டிக்ஸ் அதாவது இதில் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா ஒயர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒயர்லெஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மைக்ரோவேவ் லிங்க் அப்படின்றது நமக்கு வயர்லெஸ் ஸோ அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஆப்ஷன் சி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஐபி அட்ரஸ் கிளாஸ் அலகேட் எயிட் பிட்ஸ் ஃபார் த ஹோஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பார்ட் இப்போது இந்த கிளாஸ் ஐபி அட்ரஸோட கிளாஸ் பார்த்தோம்ல கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் டி அண்ட் இ இதில் ஃபஸ்ட்டு த்ரீயை மட்டும் நல்லா நீங்கள் அதோட ரேஞ்சை வந்து படித்து வச்சுக்கணும் நமக்கு ரேஞ்ச் கொடுத்து இந்த அட்ரெஸ்ஸானு கேட்குறாங்க அதுக்கப்புறமாட்டி வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்து இது எந்த கிளாஸ்ன்னு கேட்குறாங்க இப்போ கேட்டிருக்கிறது ஹோஸ்ட் அட்ரஸோட அந்த பாட்டு வந்து எயிட் பிட்ஸ் இருக்கணுமா அது வந்து எந்த கிளாஸ்ன்னு கேட்குறாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் ஏ இருக்கு இல்லையா நெட்வொர்க்கோட பார்ட் வந்து எயிட் பிட்ஸ் தான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் இருக்கிறதுனால ஸோ ஃபோர் இன்டூ எயிட் வந்து தேர்ட்டி டூ வந்து உங்களுக்கு வரும் டோட்டல் சைஸு அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏ ஓடது நெட்ஒர்க்கில் வந்து எயிட் பிட் வரும் ஸோ ரிமைனிங் ஹோஸ்ட் எவ்வளோ வரும் டொண்ட்டி ஃபோர் வரும் கரெக்டாக

ரேஞ்ச் நான் சொன்னேன் ரேஞ்ச் படித்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஹோஸ்டோடது நெட்வொர்க்கோட அந்த அட்ரஸ் வந்து எத்தனை பிட் அப்படின்னு நம்ம படித்து வச்சுக்கணும் இப்போ நம்ம கேட்டிருக்கிறது எயிட் பிட் வந்து ஹோஸ்டில் இருக்கணுமா ஸோ ஹோஸ்ட் அட்ரஸ் வந்து எயிட் பிட்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு சி தான் கரெக்டா பி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சிக்ஸ்டீன் வந்துடும் ஏ பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் வந்து வரும் கரெக்டா அப்போ சி வந்து இருக்கிறது நம்மளுக்கு சாரி எயிட் வந்து இருக்கிறது கிளாஸ் சி நம்மளோட ஆன்சர் வந்து சி இப்போ இருங்க அலகேட்ஸ் எயிட் பிட்ஸ் ஃபார் த ஹோஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பார்ட் இது மாதிரி உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணாலும் கேட்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் த டேம் ஐஏஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ இன்டர்நெட் அசைன்ட் நம்பர் அத்தாரிட்டி இதுதான் வந்து ஐஏஎன்ஏயோட ஃபுல் ஃபார்ம்

ஓஎஸ்ஐ மாடலில் டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து என்ன ஒர்க் பண்ணுதுன்னு கேட்குறாங்க அப்ளிகேஷனாக நெட்ஒர்க்காக நெட்ஒர்க் ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் தான் ட்ரான்ஸ்போர்ட் லேயரோட ஒர்க் வந்து ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் தான் ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் நெட்ஒர்க் ஈஸ் சூட்டபிள் ஃபார் த பில்டிங் ஒரு பில்டிங்குக்குள்ளே இல்லை ஒரு ரூமுக்குள்ளே இது நம்ம ரெண்டுமே என்ன சொன்னோன்னா ஒரு பில்டிங்குள்ளே கனெக்ட் ஆயிருக்கணும் அண்ட் ஒரு ரூமுக்குள்ளே உள்ள கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் வந்து லேண்ட் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் ஆப்ஷன் பி ஓகே மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்குன்றம்போது ஒரு சிட்டியில் உள்ளதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கணும் வைட் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னா இந்த வேர்ல்டு ஃபுல்லாக கண்ட்ரி டு கண்ட்ரி ஆகட்டும் இல்லை ஸ்டேட்டு டு ஸ்டேட் ஆகட்டும் அந்த மாதிரி உள்ள கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு வேன் ச ஆமாம் வேன் அதுக்கப்புறம் பேன் நெட்ஒர்க் அப்படின்றது நம்மளோட பர்ஸ்னல் ஒரே ஒரு கம்ப்யூட்டரையோ இல்லை நம்மளோட ஃபோனையோ ஓகே வேறு வேறு டிவைஸஸோடு கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பேன் இப்போ நம்மளோட லேப்டாப் இருக்குன்னா அதை ப்ரிண்டரோட கனெக்ட் பண்ணுறது அதுக்கப்புறமா நம்மளோட மொபைலோட கனெக்ட் பண்ணுறது ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஒரு கம்ப்யூட்டரை சம் டிவைசஸோட கனெக்ட் பண்ணுறது தான் பேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் த டி டபிள்யூடிஎம் ஃபஸ்ட்டு டிடபிள்யூடிஎமோட ஃபுல் ஃபார்ம் சொல்கிறேன் பாருங்கள் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டென்ஸ் வேவ் டிவிஷன் மல்டிப்ளக்ஸிங் ஸோ இதில் வந்து நம்ம வந்து கீழே கொடுத்துருக்கில் எந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாகும்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணாலே நமக்கு ஸ்பீடு வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து இதில் அதுதான் இட் கேன் டிரான்ஸ்மிட் டேட்டா அட் வெரி ஹை ஸ்பீடு ஓகே நம்மளோட ஆன்சர் வந்து ஏ எதுக்கு அப்படின்னா இதில் ஃபைபர் ஆப்டிக்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்மிஷனுக்காக ட்ரான்ஸ்மிஷன் மீடியமில் வந்து நம்ம ஹை ஃபைபர் ஆப்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் ஓகே த டேம் ஐபி வி ஃபோர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நம்ம நம்ம வந்து ஐபி அட்ரஸில் டூ வேர்ஷன் இருக்குது ஃபோர் சிக்ஸ்ன்னு பார்த்துட்டோம் இப்போ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ஐபின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ஸோ வி அப்படின்றது வெர்ஷன் ஃபோர் வேர்ஷன் சிக்ஸ் ஓகேவா ஸோ அதோட ஆன்சர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வேர்ஷன் ஃபோர் ஓகே ஸோ டோட்டலாக வந்து நம்ம டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நான் ஒரு வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக லேயர்ஸ் பற்றி மட்டும் ஏன்னா அதில் இதில் வந்து ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ட்ரான்ஸ்போர்ட் லேயர் வந்து ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் வந்து செட் ஆகும் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு லேயர்ஸ் பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் எடுக்கிறேன் அதை வந்து உங்களுக்கு லேயர்ஸ் ஃபுல்லாகவே நல்லா தெரியும் ஏன்னா இதில் அந்த கொஸ்டின்ஸ் எடுக்காமல் விட்டுட்டேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ